நாடு முழுவதும் அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை மேம்படுத்தும் மிக முக்கிய நடவடிக்கையாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில் மத்திய அரசால் புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழி மற்றும் பல மொழிகளை கற்பதை வலியுறுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளதாகவும் அதே நேரத்தில் இந்தியாவின் செம்மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அங்கீகாரமும் அளிக்க வகை செய்வதுடன் பன்முகத்தன்மையை மதிப்பதாகவும் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். உலக பார்வையுடன் அனைவரும் கல்வி கற்க வகை செய்வதாகவும் இந்த கொள்கையின் நோக்கம் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் மனிதாபிமான அரசியல் சட்ட மதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டின் ஜனநாயக வேர்களை மேலும் வலுப்படுத்துவதுடன் மிகச்சிறந்த குடிமக்களை உருவாக்கும் நீண்டகால அடிப்படையிலான கொள்கையாக அமைந்துள்ளது என்று அவர் பாராட்டியுள்ளார். உலகம் முழுவதிலுமிருந்து புனிதமான சிந்தனைகளை வரவேற்கும் வகையில் உலகளாவிய பார்வையுடன் உருவாக்கப்பட்டுள்ள கொள்கை என்றும் அடிப்படை கல்வியறிவுக்கான தேசிய திட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளாா்.